திருவிழா ஒரு வேலை மாறாக்கிற எல்லாரும் மாஸ்க் போடுங்க. Gracias.
ಕುರುಬಾಲಲಿಂಗಂ ಕುಟುಂಬಾನಾಂ ಚಂದ್ರಕೇತನಂ ನಾಮದೇಶ ಕುಟುಂಬಾನಾಂ ತೇಷಾಂ ಬಂಧುಜನ ವರ್ಗಾದೀನಾಂ ಸೇನಾಭಿವೃದ್ಧ್ಯರ್ಥಂ ಅನುಷ್ಠಿತಮಿದಂ ರಥೋತ್ಸವ ಪೂರ್ವೇಭ್ಯೋ ಆಚಾರ್ಯಮುಖೇನ ಸಂದರ್ಭವಿಧಾನೇನ ಆವಾಮತ್ಯ ಅಹಂ ಅತ್ಯಕರಿಷ್ಯೇತ ಬಹುತ್ತರದೋನಿರಸ್ಯ ಅವೋಪತ್ಪೃಶ್ಯ ಸದೋದ್ಯಾಮ ಗಂಭೀರ ನಯಂ ತೇನ ಬ್ರಹ್ಮ ವಿದೋಭಯಂ ಭೂತಂ ಬ್ರಹ್ಮ ಪುನೀಮಹೇ ಇಂದ್ರಸ್ವನಿ
Thank you.
பேரம்பரஜா துர்மாணம் மகேந்திரன் துர்மாணம் அருட்சர்வன் துர்மாணம் நந்தகும துர்மாணம் உதயமான துர்மாணம் கிருஷ்ணன் நாமதேனா மனசான சுதயம் சிவகுமார் நாமதேனம் புரதயம் வசந்தமானதயம் ஏகே நாமன்னாக திருபாதிரதயம் நாமதேனம் புசியாத்தயம் அஜானா நாமன்னாக திருபா அருள் செல்வன் நாமதேனம் புசியாதிருதாயம் திரௌபதி நாமநாரியம் பிரவீணாம் Thank you.
बालसुब्रह्मण्य परमेश्वर स्वामिने नमो नमः।
हरिः ॐ जोपां पुष्पं वेदां पुष्पवान् भजामान् भजमान् भवति चन्द्रमापां पुष्पं पुष्पवान् भजामान् भजमान् भवति देवं वेदज्योपामायतनं वेद आयतनवान् भवति श्रीमहारिवरसुन्दराः मावै सिद्धिविघ्नेश्वर मुत्तुमारी बालसुब्रह्मण्य परमेश्वरः इदं वेदोक्त
Thank you.
ஐயா சொல்லே கூட போய் கூட சொல்லு
எங்க நிக்கிற ஹலோ 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 Thank you.
இல்ல ஓடும் Thank you.
உங்களுடைய தொலைபேசிகளை எல்லாம்
வேண்டும் என்பதை அறிவுறுத்துவர். அதே போல பேர குழந்தைகள் எல்லாம் அந்த 60 வயசு திருமணத்தை பார்த்து அவர்களுக்கு முக்தி இன்பம் கிடைக்குமா, அந்த சாப்பொழுது ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் அந்த முக்தி இன்பத்துக்கு சமனாக. அதே போல 70 வயசை பூர்த்தியானவர்களுக்கு பீமரக சாந்தி என்று ஒரு வைபவம் நடைபெறும், அதுவும் பாருதான். ஆனால் அங்கே 60 கும்பங்கள் வைக்கப்பட மாட்டாது. 7 ரிஷிகள் அதோடு சப்த சிரஞ்சீவிகள், 7 சிரஞ்சீவிகள் அதோடு எங்களுடைய மிருத்யுஞ்சய பரமேஸ்வரர் சிவபெருமானுடைய கும்பம் வைத்து அந்த சிவபெருமானுடைய கும்பத்துக்கு ஆராதனை செய்து அந்த கும்பங்கள் எல்லாம் அபிஷேகம் செய்யப்பட்டு அவர்களை அலங்கரித்து மாலை மாற்றி குழந்தைகள் பேர குழந்தைகள் உற்றார் உறவினர் எல்லாம் போய் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது என்பது அந்த 70 வயசு பூர்த்தியாக. 80 வயசு சதாபிஷேகம், 100 வயசு முடிஞ்சதாக கணக்கு கொள்வார்கள், 80 தாண்டிய அந்த 80 வயசிலே அந்த சதாபிஷேகம் செய்கின்ற போது அவர்களுக்கு இந்த பூமியினுடைய வாழ்க்கையினுடைய தன்மை பரிபூர்ணமாக இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை வருகிறது. எனவேதான் இந்த இவ்வாறான திருமண வைபவங்களை எல்லாம் ஆலயத்திலே நிகழ்த்தினார்கள். நேற்றைய தினம் அவ்வாறு எங்களுடைய உபதலைவர்கள் அவர்களுடைய சாந்தருடைய தாய் தாயாருக்கும் தகப்பனாருக்கும் அப்படி ஒரு விழாவை இங்கே நடத்தி இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் எல்லோருமே ஒரு புண்ணிய ஆத்மாக்களாக ஆகியிருக்கின்றீர்கள் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை என்று கூறிக்கொண்டு அடியவர்களே ஒரு குருவோடு ஒரு சிஷ்யன் கல்வி பயின்று கொண்டே இருந்தார். அவனுக்கு கல்வி அறிவை புகட்டிய குருவானவர் வாழ்க்கை கல்வியை படிப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இடத்துக்கும் அவனை அழைத்து சென்று கொண்டிருந்தார். அப்படி செய்கின்ற வேளையிலே ஒரு திருமண வைபவத்திற்கு அந்த மாணவனை அழைத்து சென்றார். அழைத்து சென்ற உடனே அங்கே அந்த குருவானவருக்கு அந்த மணமக்கள் அந்த திருமண வைபவத்தை நடத்துபவர்கள் எல்லோருமே தகுந்த மரியாதை அழைத்து அவரை மேலே அந்த விருதையிலே ஏறி மணமக்களை வாழ்த்தும் வண்ணம் கூறினார்கள். உடனே அவர் வாழ்த்தினார், இந்த மணமக்கள் எப்பொழுதும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், என்றும் இளையவோடு இருக்க வேண்டும், இவர்களுடைய திருமணம் சும்மா அல்ல, நாங்கள் மட்டுமல்ல இந்த ஊர் மக்களே திரண்டு வந்து சந்தோஷப்படுகிறார்கள், இவர்களுடைய திருமணத்திலே எல்லா மக்களும் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் அவ்வளவு பிரசித்தமானது இவருடைய திருமணம் என்று எல்லாம் அவர் வாழ்த்தி பேசினார். அதை இந்த மாணவன் செவிமடுத்துக் கொண்டிருந்தார். இன்னொரு தடவை ஒரு மரணச் சடங்கு நிகழ்வுக்கு இந்த குருவானவர் தன்னுடைய மாணவனோடு வருவதாக உத்தேசிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே உடல் சுகையினம் காரணமாக இந்த குருவினால் செல்ல முடியவில்லை. எனவே மாணவனை அழைத்தார், உனக்கு தெரிந்தானே உன்னை நான் கூட்டிக் கொண்டு போயிருக்கேன், நான் எப்படி பேசினார் என்றதை நீ பார்த்தல், எனவே நீ இந்த மரணச்சடங்கிற்கு சென்று அங்கே இரங்கலுரை நடத்திவிட்டுவா என்று சொன்னார். உடனே இவரும் எனக்கெல்லாம் தெரியும், நான் எல்லாம் பார்த்துவிட்டு வருகிறேன், நான் எல்லாம் இரங்கலுரை சொல்லிவிட்டு வருகிறேன் என்று அந்த மரணச்சடங்கு வீட்டுக்கு சென்றார். சென்றவுடன் அங்கும் எல்லோரும் இவரை வரவழைத்து அவரை இரங்கலுரை சொல்லுவதற்காக அவருடைய குருவுக்கு பதிலாக இந்த சிஷ்யனிடம் இரங்கலுரை சொல்லுவதற்காக அவரை அழைத்து மேடையிலே அந்த இடத்திலே நிறுத்தினார். இவர் உடனே பேச தொடங்கினார், இங்கே மரணித்திருப்பவர்
எத்தனையோ புண்ணியங்கள் எல்லாம் செய்தவர். அவர் மிகவும் சந்தோஷமானவர். அவர் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றார். அடுத்ததாக சொன்னார், இவர் இப்படி இறந்ததை பற்றி என்னுடைய ஊர் மக்களே சந்தோஷப்படுகின்றனர் என்று சொல்லிவிட்டார். உடனே என்ன நடந்தது என்றால், அங்கு இருந்தவருக்கெல்லாம் அந்த சொந்தக்காரனுக்கெல்லாம் கோபம் வந்தது. இவர் இறந்தது இந்த கிராமத்துக்கே சந்தோஷம் என்று சொன்னால், உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சிறிது காலத்துக்கு பின்பு இந்த ஊர்விடம் போய் உங்களுடைய மாணவரை நீங்கள் அங்கே பேச அழைத்து அனுப்பி வைத்தீர்கள் இறந்த உரை செய்வதற்கு. அவர் இப்படி இப்படி பேசிவிட்டார். இவர் இறந்ததே இந்த கிராமத்தவர்கள் செய்த புண்ணியம். இவர் இறந்தது இந்த கிராம மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்று பேசிவிட்டுட்டார். எனவே கொஞ்சம் இவரை சரிப்படுத்துங்கள் என்று கூறினார். சரி என்று விட்டு இவர் என்ன செய்தார் என்றால், ஒரு இன்னும் இவருக்கு அறிவு காணாமல் இருக்கின்றது, உலக அறிவு என்று வேறும் சில நிகழ்வுகளுக்கெல்லாம் அழைத்து செல்லலாம் என்று அவனை அழைத்து கொண்டு வேறொரு இடத்துக்கு செல்லுகிறார். அது ஒரு மரண சடங்குதான். அங்கே இறந்திருந்தது அந்த ஒரு இளைஞனுடைய தாய். எனவே அந்த இடத்திலே குரு சொன்னார், இந்த மரண சடங்கிலே இப்படித்தான் இரங்கலுடைய சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லி காட்டினார். அங்கே ஏறி சொல்லுகிறார், இந்த அம்மா இவருக்கு மட்டும் அம்மா அல்ல, ஊருக்கே அம்மாவாக இருந்தவர், ஊருக்கே சாப்பாடு கொடுத்தவர், ஊர் எல்லாவற்றையும் தன்னுடைய குழந்தைகளாக நினைத்து வளர்த்தவா, அப்படிப்பட்டவா இந்த இடத்திலே இல்லாமல் போனது மிகவும் வருத்தத்தக்கது என்று சொல்லி பேசினார். இந்த மாணவனும் அதை பார்த்தான், புரிந்து கொண்டேன் என்று மண்டையை ஆட்டினான். சரி, ஆசிரியர் அவனை அழைத்துக் கொண்டு வீடு சென்று விட்டார். இதே போல இன்னும் ஒரு இடத்திலே மரணச்சடங்கு நிகழ்வுக்கு அவரை இரங்கலுரைக்கு குருவை அழைத்தார்கள். குருவினால் செல்ல முடியவில்லை. அவருக்கு உடல் நல கோளாறு ஏற்பட்டதனாலே மாணவனை தான் அனுப்பி வைத்தார். எனவே இவன் வந்து பார்த்தவன் தானே, எனவே இரங்கலுரை இவன் செய்வான் என்று நினைத்து அங்கே அனுப்பி வைக்கிறார். ஆனா அங்கே ஒரு பிரச்சனையா போச்சு என்றால், முதலாவது தாய் இறந்திருந்தவா, இங்க இறந்தது அவருடைய மனை. இவன் போனார், இரங்கலுரை சொல்ல வைக்கிட்டார். இவா சும்மா அல்ல, இந்த ஊரையே ஊட்டி வளர்த்தவா, இவா இந்த ஊருக்கள் இவருக்கு மட்டும் மனைவியாக இல்லை, இந்த ஊருக்கெல்லாமே மனைவியாக இருந்தார் என்று பேசிவிட்டார். எனவே உடனேயே இப்படி ஒரு கருத்து வேறுபாட்டை வைக்கின்றானே என்று அவரை ஆசிரியர் அழைத்து, உனக்கு இனிமேல் இந்த இரங்கலுரையோ வாழ்த்துறையோ சொல்லுவதற்கு நீ தகுதியானவர் அல்ல என்றே அவனை தன்னுடைய அந்த கற்பித்தலை முடித்துக் கொண்டார். இதை ஏன் சொல்ல வருகின்றேன் என்றால், எந்த இடத்திலே எது தகுதியானதோ அதை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதனால், இன்றைய சமயம் இந்த ஆலயத்திலே நாங்கள் எவ்வளவு தூரத்திற்கு எங்களுடைய அந்த மகோத்சவத்திலே ரதோத்சவத்தை ரதம் இழுக்காத ஒரு குறையே தவிர மற்றும்படி எல்லாவற்றையும் எங்களுடைய நிர்வாகத்தவர்களும் நீங்களும் பக்தர்களும் இந்த உபயதாரர்களும் செய்திருக்கிறீர்கள். எனவே இறைவனுடைய இறைவியினுடைய எல்லா கருணையும் உங்களுக்கு கிடைப்பதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டு, அது மட்டுமல்லாமல் இங்கே நீங்கள் நினைக்கலாம், ஐயா ஒவ்வொரு நாளும் பஞ்சாலாபி காட்ட இங்க திரை எடுத்துவார்கள், ஆனா இன்றைக்கு ஏதோ கற்பூரத்தட்ட காட்டி திரை எடுத்து அந்த ஒரு கும்பத்தை எடுத்து முன்னுக்கு ஒரு இதை பிடிக்க சொல்லி அதுக்கு அபிஷேகம் பண்ணி என்னவோ ஐயா புதுசா இன்றைக்கு செய்திருக்கார் என்று நீங்கள் நினைத்தும் இருக்கலாம், நினைக்காமல் இருக்கலாம். ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, என்ன செய்தேன் என்பது. இந்த உற்சவங்கள் நடக்கின்ற போது
சுவாமியை நாங்கள் நர்த்தனம் ஆனந்த நர்த்தனத்துக்கு உள்ளாக்குகின்றோம் முதலாவது. இரண்டாவது அவரை குளிர்விப்பதற்காக பன்னீர் தெளித்து ஆலயத்துக்குள்ளே வரவழைக்கின்றோம் இரண்டாவது. மூன்றாவது அவரை உலுக்கி அவருடைய உடலை நாங்கள் குலுக்குகின்றோம் இது மூன்றாவது. இந்த மூன்றுக்கும் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். எனவேதான் தேரினாலே சுவாமி இறங்கி வந்தவுடன் இந்த இடத்திலே இழப்பாரை நிறுத்தி அவருக்கு உடனே பிராயச்சித்த அபிஷேகம் என்று ஒன்று செய்வார். அதற்கு காரணம் என்ன என்றால் ஒன்று குலுக்கியது, இன்னொன்று ஆனந்த நர்த்தனம் ஆடுகின்ற போது அந்த நர்த்தனத்திலே அவர் தன்னை மறந்து விடுவது இரண்டாவது. நான் அவர் மட்டுமல்ல நாங்களும் மறந்து விடுவோம். என்ன நடக்கும், அந்த இடத்துல ஏதாவது கும்பம் வச்சிருந்தா அதை தட்டி விட்டுருவோம் காலால, அல்லது குண்டம் இருந்தால் குண்டத்தை காலினால் தட்டி விடுவோம். தெரியாது, அந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன நடக்கிறது தெரியாது. அப்படி தெரியாமல் செய்கின்ற தவறெல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவதுதான் அந்த பிராயச்சித்த அபிஷேகம். எனவே இன்றைய தினம் அந்த இளைஞன் வந்து ஆடிக்கொண்டு வருகின்ற போது இந்த குண்டத்திலே வணங்கிவிட்டார். அவரை மற்றவர்கள் ஏதாவது சொல்லக்கூடும், அதனால்தான் முன்கூட்டியே இவைகள் எல்லாவற்றிற்கும் சேர்த்துத்தான் இந்த பிராயச்சித்தம் என்பது செய்வது. அதனால் அந்த தவறு அவருடையதல்ல, அதை கடவுள் தானே எடுத்துக் கொள்ளுவார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் அவரை போய் விரட்டி பயமுறுத்தி சொல்லிக் கொள்வீர்கள் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். அந்த குழந்தையை வாழ்த்துங்கள். அவர் இளைஞர் என்றால் தொடர்ந்து அவர் ஆலயத்திற்கு வர வேண்டும். நீங்கள் இப்படியெல்லாம் விரட்டி விட்டுடாக்குவார். எனவே அந்த பிராயச்சித்தங்கள் எல்லாவற்றிற்குமாகத்தான் இங்கே கும்பம் வைத்து முதலிலே காட்டப்படுகின்ற அந்த சோடசோபச்சாரத்திலே 16 உபச்சாரங்களிலே கண்ணாடி, அந்த கண்ணாடியிலே இறைவனுடைய முகத்தை விழுத்தி அங்கே அந்த கண்ணாடிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தண்ணீர் இறைவனுக்கு புரோக்ஷணம் செய்யப்பட்டு பஞ்சாராத்தி காட்டப்பட்டது. எனவே பிராயச்சித்தம் என்பது இங்கே நடந்து விட்டது. அதாவது ஆடியதும் அந்த ஆனந்த கூத்து இறைவன் மட்டுமல்ல அந்த ஆனந்த திருநடனம் செய்வது, பக்தர்களும் சேர்ந்துதான் தன்னை மறந்து ஆனந்த திருநடனம் செய்கிறார்கள். எனவே இதனாலே எந்த விதமான தவறோ பிழையோ பழியோ இல்லை என்பதை அவருக்கு அந்த இளைஞருக்கு புரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் கூறினேன். எனவே அடியவர்களே, நாளைய தினம் சங்காபிஷேகம், எல்லோரும் ஆலயத்திற்கு வருகை தந்து சங்கினாலே தீர்த்தம் உட்கொள்ளுவதனுடைய பலன், சங்கம் சந்திரார்க்க தைவத்தியம் மத்தியே வருண சஞ்சுதம் மூலே பிரஜாபதி வித்யா அக்ரே கங்கா சரஸ்வதி த்ரைலோக்யானி தீர்த்தானி வாசுதேவஸ்ய யாஜ்ஞயா சங்கே திஷ்டந்தி சததம் தஸ்மாத் சங்கம் பிரபூஜையே. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சங்கம் சந்திராக தெய்வத்யம் அர்த்த சந்திரன், அதாவது நாலாம் பிறை மூன்றாம் பிறை என்று சொல்லுவோமே, இந்த மூன்றாம் பிறையை போல அரை காவட்ட வடிவமாக இருப்பதுதான் சங்கு. சங்கம் சந்திராக தெய்வத்யம், அதற்கு நடுவிலே குழி இருக்கின்றது, ஓட்டை இருக்கு. மத்தியே வருண தெய்வதம், அதற்கு நடுவில் வருணன் இருக்கிறார். மூலே பிரஜாபதி வித்யா, அதனுடைய மூலையிலே அதனுடைய அந்த கூறிலே பிரஜாபதி என்று சொல்லப்படுகின்ற பிரம்மதேவர் இருக்கிறார். வித்யா என்றால் சரஸ்வதி இருக்கிறார். அக்ரே கங்கா சரஸ்வதி, அந்த நுனியிலே நீங்கள் தீர்த்தம் வாங்குகின்ற இடத்திலே கங்கா சிந்து யமுனா சரஸ்வதி கோதாவரி நர்மதா காவேரி கன்யா சரயு தாமிரபரணி துங்கபத்ரா ரெண்டபதி சந்திரபாகா மகாநதி என்று சொல்லப்படுகின்ற இவ்வளவு
இருக்கிற புண்ணிய நதிகளாகிய அந்த அனைத்து தீர்த்தங்களும் அந்த சங்கிலே இருக்கின்றன. அதனாலே நாங்கள் சங்கை பூஜை செய்கின்றோம். அந்த பூஜை செய்த சங்கு ஏன் அப்படி ஒரு பிராப்தம் அந்த சங்குக்கு கிடைத்தது என்று கேட்டால், வாசுதேவனுடைய விஷ்ணுடைய மகாவிஷ்ணுவனுடைய கருணையினால் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் தான் அந்த சங்கிலே இவைகள் அனைத்தும் இருக்கின்றன. அதனால்தான் நாங்கள் எங்களுடைய புதுமனை புகுவதற்கு செய்யப்படுகின்ற சாந்தியிலே 9 சங்கை எடுத்து பூஜை செய்து அதை எங்களுடைய அத்திகாரத்தோடு இணைத்து வீட்டிலே அதை தாட்டு வைப்பதற்குரிய காரணம் ஏனென்றால், காலாதி காலமாக அந்த சங்கிலே இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும் என்பதனால். என்னென்ன இருக்க போது, பிரம்மா இருக்கிறார், சந்திரனாகி இருக்கிறது, வருணன் இருக்கிறார். வருணன் மட்டுமல்ல, வருணன் எப்போது இருக்கிறாரோ அங்கே ஒரு அட்டரி பாலகர்களிலே ஒருவர் இருந்தாலும் அங்கே 8 பேரும் வந்து விடுவார்கள். அதுதான் அந்த 8 திக்கு பாலகர்களுக்கு இருக்கிற சிறப்பு. அப்ப வருணன் இருக்கிறார்னா இந்திரன் இருக்கிறார், அக்னி இருக்கிறார், யமன் இருக்கிறார், நிருதி இருக்கிறார், வருணன் இருக்கிறார், வாயு இருக்கிறார், குபேரன் இருக்கிறார், ஈசானன் இருக்கிறார் என்ற அஷ்டதிக்கு பாலகர்களும் அதில் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மகாவிஷ்ணுவாலே அது ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதனாலே காத்தல் கடவுள் மகாவிஷ்ணு, அந்த காத்தல் கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்ட சங்கானது எங்களுடைய வீட்டையும் எங்களையும் காக்கும் என்பதனால். ஆனா இந்த காலத்தில எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால், அதையும் சொல்லத்தான் வேண்டும், எப்ப பார்த்தாலும் அடிக்கடி ஏதாவது வீட்டு ஒரு பிரச்சனை வந்துட்டு சாந்தி செய்தது சரியில்லைன்னு திருப்பி விடுவார். எல்லாரும் வீட்டை பூர்த்தி செய்தா பரவாயில்லை, டெய்லி சாந்தி சாந்தியா செய்யறீங்க. அந்த நேரத்துல என்ன நடக்குது, ஒரு ஐயா சங்கு தாக்கிட்டு போவ, அப்புறம் அடுத்த ஐயாவும் சங்கு தாப்ப, அடுத்த ஐயா சங்கு தாப்ப, இப்படி 15-20 சங்கு 1000 சங்குங்கிற வீட்டை சுத்தி வந்து. எனவே இந்த சாந்தி வைபவம் என்பது முதலாவது தடவை செய்கின்ற போது தாக்கப்படுகின்ற சங்கு மட்டும்தான். எக்காரணம் கொண்டும் வேறு ஒரு சங்கு அங்கே தாட்டால் இந்த சங்கும் அந்த சங்கும் வேலை செய்யாம போயிடும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றா ஒரு வேலை செய்யலாம், வீட்டுக்கு அத்தியாரம் போடுகின்ற போதே கணக்க சங்கு தாக்க இருக்க வேண்டாம், 1000 சங்கை வாங்கி தாக்க விட்டுருவோம், அதெல்லாம் வீடா கட்டியிருக்கும், பிரச்சனை இல்லை. கேட்கிறவைக்கு சொல்லலாம், 1008 சங்கு தாக்கப்பட்ட வீடு என்னுடைய வீடு என்று. இப்படி எங்களுடைய சைவ சமயத்திலே சொல்லப்பட்ட உன்னதமான நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் பலவற்றை எக்கச்சக்கமாக செய்ய ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் தமிழ் மொழியாகி விடுகிறோம். நான் நினைக்கல மணிக்கூட்டுக்கு நிமிஷ கம்பி இந்த 3 முள்ளுகளும் இருப்பது என்பதை பார்த்தால் நான் நினைக்கவில்லை. கொஞ்ச நாள்ல நாங்க என்ன செய்வோம், மணிக்கூட்டுக்கு 3 முள்ளு காணாது, 24 முள்ளம் கொள்வோம் என்ற எண்ணமும் எங்களுக்கு வேணும். எனவே அனைவர்களே எப்பொழுதும் அதை கண்ணும் கருத்துமாக கொள்ளுங்கள். இறைவனுடைய இந்த சங்காபிஷேகத்திலே சங்கில் இருந்து வரப்படுகின்ற தீர்த்தத்தினுடைய புண்ணியம் உங்களுக்கு சரியாக உங்களுடைய ஜீவ பர்யந்தம் அதனுடைய சக்தி உங்களுக்குள்ளே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே அதை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதை எப்படி வளர்த்துக் கொள்றதுண்டா, பொய்யாமை, பொய் சொல்லாம இருக்கணும், தர்ம வழியில் நடக்கவும், மற்றவர்களை பற்றி புறம் சொல்லாமல். இப்படி மற்றவர்களை பற்றி புறம் கூறாமல் இருந்தாலே அது எங்களுக்கு இருக்கும். அந்த தீர்த்தத்தை உட்கொண்ட உடனேயே அது என்ன செய்கின்றது என்றால், அது சரமல வாசலை அடைவதில்லை. ஏனென்றால் வாங்கிக்க நான் எப்போவே சொல்லியிருக்கேன், ஒரு நெட்டி கனியாவது வாங்க வேண்டும், உள்ளங்கையிலே வாங்க வேண்டும். அந்த வாங்குகின்ற தீர்த்தம் கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். எப்படி தொடர்பு, கட்டை விரலினுடைய அடியிலே இருக்கின்ற ரேகையிலே ஆள்காட்டி விரலை சேர்த்து தீர்த்தத்தை வாங்கி அப்படியே உஸ்தல் உறிஞ்சி கொடுக்குவான் பாய வச்சு அண்ணாந்து கருக வேண்டும்.
உங்களுடைய உடம்பிலே சுவரை பொருளும். அப்படி சுவரினால் இறைவனுடைய தலையிலிருந்து கால் வரை மட்டுமல்ல காலிலிருந்து பீடம் வரை பீடத்திலிருந்து கோமுகை வரை தழுவி வருகின்ற அந்த தீர்த்தம் அல்லவா? அதை பருகின்ற போது நீங்களும் உங்களுடைய ஹிருதய கமலத்திலே இருக்கின்ற அந்த இறைவனுக்கு அந்த சங்கு தீர்த்தத்தினாலே அபிஷேகம் செய்வதாக பாவனை செய்யப்படுகிறீர்கள். அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் சங்கு அபிஷேகம் செய்வதற்கு ஐயா பிரதானத்தை தூக்கி ஊத்தேயே இங்கிருந்து எல்லாரும் ஓடினீங்க. எங்க ஓடினா கோங்கில போய் நின்றீங்க. நீங்களா எடுத்தா அது தீர்த்தம் இல்லை. அப்படின்னா நீங்களே மருந்த வாங்கி இன்ஜெக்ஷனை வாங்கி ஊசிய வாங்கி மருந்த எடுத்து உங்களை கையில வச்சு போட்டுக் கொள்ளலாம் தானே. அப்படி போடப்படுவதாக இருந்தால் அது நல்லது பொசிக்க எவர் கையினாலே எதை வாங்க வேண்டுமோ அதை நாங்கள் அவர் கையினாலே பெற்றுக் கொண்டால்தான் அதற்கு பெருமை அதிகம். இல்லையாக இருந்தால் ஏகலைவனுடைய வித்தையை போல ஆகிவிடும். குரு இல்லா வித்தை வாழ். அதனால் உங்களுடைய குருக்களுடைய கையினாலே வாங்காத தீர்த்தம் பாருதான். எனவே நாளைய தினமாவது இந்த கோமுகை அடித்து ஓடுவதையோ செம்பர் தூக்கி கொண்டு ஓடுவதையோ விடுங்கள். நீங்க நினைக்கலாம் வீட்டை உடனே தெளிக்கிறதுக்காக வேண்டிய ஐயா ஒரு வாளியை வச்சு விடுங்க, ஒரு பெரிய வாளியை வச்சு விடுங்க, அதுக்குல நிரம்ப நிரம்ப பிறகு போய் எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. இங்கதான தண்ணி போத்தல் நிரம்ப இருக்கே, ஒவ்வொரு தண்ணி போத்தலை எடுத்து தண்ணீரை வேறு ஒரு செம்புக்குள்ள நாளைக்கு கொண்டாங்கோ வந்து அதுல விட்டுட்டு இந்த செம்பில அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு போங்கோ வேற ஒரு வாளிக்குள்ள நிரப்பி தயவு செய்து கும்பம் அபிஷேகம் செய்கின்ற போது அதை பார்த்து தரிசியுங்கள். அந்த கும்பத்தின் தண்ணீர் எப்படி விநாயகர் பெருமானுடைய உச்சியிலே ஒரு அந்த கணக்க விழாது எங்களுடைய இரண்டு விரல்களினாலே வருகின்ற அந்த ஜலம் மட்டும்தான் இறைவனுடைய உச்சியில உள்ளது. அதையெல்லாம் நீங்கள் அவதானித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் கூர்ந்து கவனிக்க கவனிக்கத்தான் வேறு ஒன்றும் தேவையில்லை, கூர்மையான புத்தி ஞானம் பெருகு. எனவே தயவு செய்து நாளைய தினம் அபிஷேகம் செய்கின்ற போது அனைவரும் இங்கே நின்று மூலஸ்தானத்தை எல்லா கும்பமும் சங்கும் அபிஷேகம் செய்து முடிந்து பஞ்சாராத்தி காட்டிய பின்தான் மற்ற இடத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும். இந்த புண்ணியத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்கு பிற்பாடு ஐயா கொண்டு வந்து சங்கினாலே உங்களுக்கு தீர்த்தம் தராமலா போக போகிறார்? நிச்சயமாக தருவார். அதை வாங்கி உட்கொண்டு வாழ்வாங்கு வாழுங்கள். நேரம் ஆகிவிட்டது, ஒன்றரை மணி எனக்குதான் வசிக்கிறது. எனவே எல்லோரும் இந்த சங்காபிஷேகத்தின் மூலம் எங்களுடைய உற்சவத்தின் மூலமும் எல்லா நலன்களும் பெற்று ஆனந்த பெருவார்கள் வாழ வேண்டும் என்று அடுத்த பிரார்த்தனை எங்களுடைய ஆலயத்தினுடைய அடுத்த வருட திருவிழாவாவது இறைவனுடைய கருணையினாலே வளமை போல வளமையாக நடந்து வந்ததைப் போல வருடா வருடம் அடுத்த வருடமும் சம்பூர்ணமாக எங்களுடைய உற்சவம் சிறப்பாக நடப்பதற்கு இறைவனும் இறைவியும் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோருக்கும் ஆசி கூறி இறைவனுடைய இன்னருள் கிடைப்பதாக எல்லோரும் வாழ்வாங்கு வாழுங்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள். எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கள். எங்களுக்குள்ளே உயர்வு தாழ்வு என்கின்ற பாகுபாடு என்பதை விட்டொழித்து நாங்கள் எல்லோரும் மாவை சித்தி விநாயகர் முத்துமாரி அம்பிகையினுடைய குழந்தைகள் என்கின்ற குடும்பமாக மாற வேண்டும் என்று வாழ்த்தி ஆசி கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரகணா பார்வதி வதையே தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாரி கனகக்கிரலே போற்றி, அண்ணாமலையின் மன்னா போற்றி, இன்பமே சூழ்க சிற்சவேசா மேன்மைகள் செய்வ நீதி
आर्धते आपो विश्राम जोपवस्थान ऊर्जे तदादन अगेरणाय चक्षसे जो वस्तिवत मोरशस्तस्य वाजे देगनः उषदीरिव मातरः तस्मारङ्गमामु भोजक्षक्षया यजिन्वत आभोजने दाजनः हिरण्यवर्णासुजयप्पावगाया सुजातकस्य भोया इन्द्रः अग्निजागर्भं ददिरेस्तान आवश्यकोनाबंधु सागुम्राजावृणोजाधिमत्ये सद्यानृदयपवस्यञ्जनानां मधुच्युतद्विजयोयाम्बावगास्तानावश्यकोनाबंधु व्यासाहां देवादिविकृण्वन्ति भक्षञ्जान्तरिक्षे बहुधा भवन्ति या प्रतिबिम्बय सौन्दन्ति सुत्रास्तानावश्यकोनाबंधु व्यासाहां देवादिविकृण्वन्ति भक्षञ्जान्तरिक्षे बहुधा भवन्ति
नामदेयानां सहकुटुम्बाना सकल सौभाग्यता सिद्ध्यर्थं सर्वारिष्ट कष्ट नष्ट दुःख व्यय व्याकुल मन क्लेशादि उपद्रव निवारणार्थ सिद्धिज्ञ पूजा श्रुति भवन्तो महान्तो नगृह्णन्तु सर्वे देवानां भक्तजनानां समस्त आयुष्य बल सिद्धिज्ञ पूजा श्रुति भवन्तो महान्तो नगृह्णन्तु धान्यं धनं वसुं भगपुत्रलाभं शत संवत्सरं दीर्घमायुः सदमानं भवति सदा यत्पुरुष सतेन्द्रिय आयुष्येन्द्रिय प्रतिष्ठति सकल विद्यावान् भव सकल विद्यावान् भव विद्यावान् भव सकल देहारोग्यवान् भव सिद्धि विघ्नेश्वरमुत्तमारम्भिकायाः आलय सेवितवान् भव सकल सौभाग्यवान् सन्तोषवान् भव दीर्घसुमङ्गली भव दीर्घसुमङ्गली भव सकल उद्योगवान् सिद्धिवान् भव दीर्घसुमङ्गली भव दीर्घसुमङ्गली भव दीर्घसुमङ्गली भव दीर्घसुमङ्गली भव देह आरोग्य सिद्धिवान् भव उत्सव गुरु महादेव श्री वत्सल गुरु आलय प्रथम गुरु उमा संगर गुरु उदी कुमार अलय परिवार सभी सारे नाम नंबर कलपुरुण अलग उत्सव ना नाले दिन उत्सव गुरु समूह तर मुड़ा उत्सव सूल